ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டில் நம்ம சிம்பிளாக ஒரு தோட்டம் வச்சிருப்போம். ஸோ தோட்டம் இல்லை இருக்கோ இல்லையோ, பட் இருந்தாலுமே ஒரு பாட்லேயாவது நம்ம ஒரு செடி வச்சிருப்போம். ஸோ அந்த செடியெல்லாம் வந்து எப்படி நம்ம பராமரிக்கிறது, ஸோ அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம தோட்டத்துக்கு இப்போ புதுசாக 4 பேர் வந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு இவங்க தான் வந்து 4 பேர் புதுசாக வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி, ஸோ உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே, பிங்க் அண்ட் ஒயிட் வந்து டபுள் ஷேட் கலர் இது. ஸோ இது வந்து நல்லா வீட்டுக்கிட்டே தான் வந்துச்சு செடி. ஸோ இங்கே தான் நான் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 85 ருபீஸ். ஸோ 80 ருபீஸ் போட்டு நான் வாங்கினேன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூச்செடி. தென் இதுவுமே வந்துட்டு இன்னொரு சாமந்தி சொல்லுவாங்க. ஸோ அது பிங்க் கலர். ஸோ செம்ம ஒரு சூப்பர் கலராக இருக்குது, நாட் பிங்க் கலர், இது வந்து பர்பிள் கலராக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. தென் பின்னாடி வந்துட்டு இது வந்து கோலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோடய பேர். வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்போம் இல்லையா, ஸோ அது இன்டோர் செடி. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். ஸோ இதுங்களெல்லாம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம பாட்டில் வச்சு மண்ணெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கவரில் தான் இருக்குது, ஸோ நம்ம வந்து பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். தென் சாமந்தி பூவோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். தென் இதுவுமே 50 ருபீஸ். ஸோ ரெண்டுமே சேர்த்து நான் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். தென் இதுவுமே, தென் அது கூடவே வந்து உரம் வாங்கினேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். தென் பின்னாடி கோலிஸோட ப்ரைஸ் வந்துட்டு 40 ருபீஸ். ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும், அழகாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டோட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைல்ஸ்க்கு வந்து இந்த கலர் வந்து அவ்வளோவா வந்து எடுத்து கொடுக்கல, பட் க்ரீன் பண்ணுங்கள் எவ்வளோ எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால் நான் வந்து க்ரீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் க்ரீன் வாங்கினேன். தென் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பாட்டில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். நான் வந்து நர்சரியில் வந்து வாங்கினேன். ஸோ செடியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸோ அங்கே வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். தென் அது கூடவே ஒரு பிளேட் வாங்கினேன், இது வந்து 20 ருபீஸ். ஸோ நல்லா வந்து ஹெவியாக இருக்கும், கீழே நல்லா போட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து 3 வாங்கினேன். ஸோ 3 இருக்குது, ஸோ அதுக்காக அது கூட வந்து பிளேட்டும் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம செடியை வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். தென் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து செம்மண், ஸோ அங்கேயே கிடச்சிது. ஸோ அதனால் அங்கேயே வாங்கிட்டேன். இது வந்து செம்மண்ணும் ப்ளஸ் வந்து தேங்காய் நாருமே வந்து நல்லா பதப்படுத்தி இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாண்டில் வந்துட்டு 30 ருபீஸ். ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை மண்ணை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சம் மண் போடணும். ஸோ தொட்டியில் எப்பயுமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து மண் அதில் அடியில் இருக்கணும். அடியில் போட்டதுக்கப்புறம் இந்த மண்ணோடு சேர்த்து அப்படியே நம்ம தொட்டியில் வைக்க போகிறோம். இந்த மண்ணை வந்து உடச்சி விட்டு இதை மட்டும் செடி மட்டும் எடுத்தால் இதில் வந்து இந்த வேரெல்லாம் நல்ல இதை ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இந்த மண்ணோடு சேர்த்து வைங்க, செடி மட்டும் எடுத்து வைக்காதீங்க. பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடிக்கும் பாட்டுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மண் போட்டுடலாம். மண் போட சொன்னால் இவங்க பாருங்கள் கல் ஃபுல்லாக எடுத்து போட்டு வச்சுருக்காங்க, அதனால் கல்லெலாம் தனியாக எடுத்து போட்டேன் நான். இதில் வந்து தேங்காய் நாருமே சேர்ந்துருக்கு. ஸோ தேங்காய் நார் எதுக்காக அப்படின்னா வந்து தண்ணி வந்து நல்லா இழுத்துக்கும். ஸோ எப்பயுமே தண்ணி ஈரப்பதமாகவே இருக்கும் மண். ஸோ அதுக்காக அதே மாதிரி செடியும் நல்லா வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம பாட்டில் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி மற்ற 3 செடியும் நம்ம போட்டு ரெடி பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 செடி வந்து ரெடி ஆகிடுச்சு, பாட்டில் போட்டு நம்ம வச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வந்து ரோஸ் செடி வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா படர்ந்து நல்லா பெருசாகும், நிறைய பூ விடும். ஸோ அதனால் பெரிய பாட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடி வந்து கரெக்டாக பாட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு, தண்ணி இன்னும் ஊற்றலை. ஸோ இது வந்து என்ன செடி பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி செடி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது, சீக்கிரமாக சளி சரியாக போகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ் செடி, டபுள் கலர், பிங்க் அண்ட் ஒயிட். தென் வந்து கோலிஸ், கலர் சாமந்தி, தென் எல்லோ கலர் சாமந்தி. ஸோ பக்கவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கோலிஸ்க்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நிறையவே ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட் டைம் மண் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்றனால. பட் எப்பயுமே வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி வந்துட்டு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஊற்றிட்டே நம்ம நாளைக்கு நம்ம ஊற்ற தேவையில்லை, நம்ம மறுபடியும் நாளைக்கு மறுநாள் தண்ணி ஊற்றினா சரியாக போகும். ஸோ நல்லா வந்து ஹைட்டாக நல்லா நிறைய இலையெல்லாம் விட்டு நல்லா புசுபுசுன்னு வளரட்டும். ஸோ அடுத்து
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற செடியை வந்து எல்லாமே அந்த பர்பிள் கலரில் நான் வச்சுருப்பேன் பாட்டு. பட் இங்கே வந்து நான் பிளாக் கலர் வச்சுருக்கேன், பிகாஸ் என்னென்னா அது வந்து பர்பிள் கலர் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து பிளாக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் வாங்கிட்டேன். ஸோ அதனால் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது பிளாக் வந்து மறைஞ்சிருக்கு, ஸோ சைடில் இருக்கும். ஸோ அதனால் கத்தலத்துக்கு இந்த பக்கம் வச்சிட்டேன். ஸோ இந்த செடியிலே வந்து நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது கார்னரில் இருக்கட்டும், நல்ல ஹைட்டாகவும் வளரும் அது. ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உரம், இது வந்துட்டு செயற்கை முறையில் வந்துட்டு ரெடி பண்ணது. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு பூக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம போடக்கூடாது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து போடணும். எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் போடணும். நம்ம உப்பு எவ்வளோ போடுவோம் ஸோ அந்தளவுக்கு மட்டும்தான் போடணும். அந்த உரம் போட்டதுக்கப்புறம் 20 நாள் கழித்து தான் அகே நம்ம அந்தளவுக்கு போடணும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா வாடிட்டு வருது, நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஸோ செட் ஆகலை, அதனால் உரம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன், பார்ப்போம் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த உரம் போடணும். நம்ம வெஜிடபிள் செடி தென் வந்து பூச்செடி அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மண்புழு உரம் போடணும். ஸோ அதுவுமே வச்சுருப்பாங்க, ஸோ அதுவுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிக்கு மட்டும் நான் இது வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட ஹோம் டூலே பார்த்துருப்பீங்க இந்த செடியெல்லாம், மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து டேபிள் ரோஸ். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சுருக்கேன், மறுபடியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி மேங்கோ மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன், சேம் அதே தான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இது இதுவுமே வந்து மண் போட்டு நம்ம டேபிள் ரோஸ் போட்டு வச்சிடலாம். ஸோ அதுக்காக வெயிட்டிங், நம்ம அது வாங்கிட்டு வந்து வச்சிடலாம், மண் ரெடியாக இருக்குது. பட் அந்த செடி வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்மளுடைய பேர்ட்ஸ் வந்து நல்லா இப்போ நல்ல மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பேர்ட்ஸ் வந்து நல்லா சைலண்ட்டாக சமத்தாக இருக்குங்க ரெண்டுங்களும். ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான கார்டன் தான் இது, ரொம்ப நிறையெல்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே இது வந்து க்ரோத் ஆகிட்டு வருது, இனிமேல் நல்லா க்ரோத் ஆகிட்டால் நம்ம அது வரையும் கம்பி ஃபுல்லாக வந்து நம்ம கயிறு கட்டிவிட்டு அது லைனாக வந்துடும். ஸோ அழகாக இருக்கும் பார்க்கவே. அடுத்து வந்து செம்பருத்தி செடி. ஸோ இதுக்கு வந்து நான் வெங்காயத்தோல், பூண்டு தோல், முட்டை ஓடு, ஸோ அதெல்லாமே நான் போட்டிருக்கேன். அதுவுமே நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு வருது, அந்த துளிர்லாம் விடும் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து நம்ம செடி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது வரவு ரோஸ் செடி. ஸோ இது வந்து மண் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், இனிமேல் நல்லா ஹைட் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம மண் போட்டுக்கலாம், நல்லா வளரட்டும். ஸோ அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நான் புதினா 10 நாள் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணியில் போட்டு வேர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து மண்ணில் நெட்டு வச்சுருக்கேன். ஸோ நேற்று தான் ஒரு 2 டேஸ் தான் ஆகுது, பாருங்கள் லைட்டாக ஒரு இது வந்திருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள், எடுத்தோடனே வந்து நம்ம புதினா விடுத்து மண்ணில் வச்சால் வராது, தண்ணியில் வந்து 10 நாள் போட்டு வீங்க, அப்போ தான் வேர் வந்ததுக்கப்புறம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பற்றிக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பூவோட விதை போட்டிருக்கேன். தென் இதில் வந்து நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டேன், பட் அது வரலை, அதனால் நான் வேறு ஒரு விதை போட்டிருக்கேன். பூச்செடி இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும், இது வந்து அழகு பூ தான். ஸோ அது வந்ததுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், ஒன்று வந்திருக்கு, இன்னும் நிறைய வரும், இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக வந்துடும். ஸோ அடுத்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தக்காளி விதை போட்டிருக்கேன். ஸோ தக்காளியுமே வந்திருக்கு, ஒன்று வந்து சாஞ்சிடுச்சு, இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஸோ வரட்டும். அடுத்து நம்மளுடைய புதுவரவு நம்மளுடைய லாவெண்டர் சாமந்தி. ஸோ அழகாக இருக்குது, தண்ணியில் ஊற்றியாச்சு. தென் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லோ சாமந்தி வரட்டும். இது கற்பூரவல்லி செடி, இப்போ தான் நம்ம வச்சோம். ஸோ இது வந்து கல்லுக்கெலாம் சாப்பிடுவாங்க, ஸ்டொமக்கில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த இலையை வந்து எடுத்து சாப்பிட்டாங்கன்னா கல் கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சிரும், 2 டேஸ்லேயே வந்து சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம சாப்பிட போகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த காற்று பார்த்தா நம்ம ப்ரீத் பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் உடம்பு. ஸோ இது வந்து நம்ம கொத்தமல்லி விதை போட்டது, அழகாக வந்துட்டுருக்கு, வரட்டும். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வரும், 1 வீக் ஆகுது, இன்னும் வரல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன். ஸோ வரும், பார்ப்போம். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம உரம் போடுறதுக்கு வந்து நான் சாணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ சாணி வந்து நல்லா காஞ்சப்புறம் தூள் பண்ணி அதில் போட்டிங்கன்னா நல்ல உரம் ஆகிடும். ஸோ அதுதான். ஸோ நம்மளுடைய தோட்டம் பேக் சைட் தோட்டம் இது தான், ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ இனிமேல் வந்து நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் பை பை, டேக் கேர், ஹாவ் அ குட் டே.